ஆண்டவரில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய புனிதர் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இன்று ஜனவரி மாதம் ஏழாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாம் நினைந்து போற்றுகின்ற ஒரு புனிதர் புனித ரேமண்ட் இவர் பென்னாஃபோர்ட் ரெய்மண்ட் என்றும் பிரபலியமாக மக்களால் அழைக்கப்படுகின்றார் ஸ்பெயின் நாட்டிலே ஒரு நல்ல வசதியான செல்வ குடும்பத்திலே பிறந்தவர் இவர் எனவே இளம் வயதிலேயே இவருக்கு தரமான கல்வி கொடுக்கப்பட்டது இந்த கல்வி பெற்ற பிறகு தத்துவியலிலே இவர் பட்டம் பெற்று பார்சலோனா பல்கலைக்கழகத்திலே மிக சிறப்பான விதத்திலே பேராசிரியராக அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் பிறகு அவருக்கு போலோன்யா இத்தாலியில் இருக்கக்கூடிய போலோன்யா என்ற பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இத்தாலிக்கு செல்கின்றார் அங்கே அந்த பொலோனியா பல்கலைக்கழகத்திலே படித்து அவருடைய முனைவர் பட்டம் முடித்து இளம் வயதிலேயே அவர் மிக சிறப்பான ஒரு கல்வியாளராக திகழ்கின்றார் குறிப்பாக தத்துவயிலே மிக சிறப்பான பிரசித்தி பெற்ற ஒரு பேராசிரியராக பணிபுரிகின்றார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஆன்மீகம் மிகவும் ஆழமானது மிகவும் இறைவனுக்கு ஏற்ற வகையிலே இருந்தது குறிப்பாக அன்னை மரியா மீது கொண்டிருந்த அந்த பற்று அதிகம் பக்தி அதிகம் இந்த ஒரு அடிப்படையிலே தான் அன்புக்குரியவர்களே அவருக்கு அழைப்பு கிடைத்தது அன்னை மரியா டொமினிக்கன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சபையிலே சேருவதற்கான அழைப்பை இவருக்கு கொடுத்த மாத்திரத்திலே இவர் ஏற்றார் அந்த சபையிலே பிறகு சேர்ந்து கொண்டார் அதை சேர்ந்த பிறகு அவருக்கு சிறப்பான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக அந்த காலகட்டத்திலே மூர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முரட்டுத்தனமான வகுப்பினர் இருந்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு துன்பங்களை கொடுத்தார்கள் எனவே கிறிஸ்தவர்களை சிறைபிடித்து அவர்களை எல்லாம் ஒரு இடத்திலே அடைத்து வைத்திருந்தார்கள் இந்த இடத்திற்கு அரசனாக இருந்தவன் ஜேம்ஸ் என்று சொல்லக்கூடியவன் இந்த இடத்தினுடைய பெயர் ஆரகான் என்று சொல்லக்கூடியதாகும் இந்த ஜேம்ஸ் என்ற மன்னனோடு மிக நெருக்கமான நல்ல நட்புறவை இவர் வளர்த்து கொண்டார் எனவே இதை பயன்படுத்தி இவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இவருக்கு விருப்பம் ஒரு நாள் இந்த அரசனோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு கடலிலே கப்பல் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அரசனிடம் இவர் வேண்டுகோள் விடுக்கின்றார் இந்த சாதாரண எளிய மக்களை நீர் விடுவிக்க வேண்டும் அவர்கள் எந்த ஒரு பாவமும் அறியாதவர்கள் என்று சொன்ன பொழுது அந்த அரசன் மறுக்கிறான் அதை செய்ய அவன் மறுக்கின்ற அந்த வேளையிலே இவருக்கு அவரோடு இருந்த அந்த நட்புறவிலே விரிசல் ஏற்படுகிறது எனவே அந்த கடல் பயணத்திலேயே இவர் சொல்கிறார் நீர் இவ்வாறு இதற்கு உடன்படவில்லை என்று சொன்னால் நான் இப்பொழுதே நான் மீண்டுமாக வீடு திரும்புகிறேன் என்று சொல்கின்றார் அரசன் உன்னால் முடிந்தால் செய்து பார் என்கின்றான் அப்பொழுது அவர் கப்பலிலிருந்து அவர் கடலிலே குதித்து அதிசைக்கென்ற விதமாக மீண்டுமாக கரை சேர்ந்தார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது இதை பார்த்த அரசன் மிகுந்த ஆச்சரியப்பட்டான் காரணம் அந்த மயோர்கா என்ற தீவிலிருந்து தன்னுடைய இடத்திற்கு செல்வது ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வது என்பது அந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான வேலை அல்ல ஆனால் இவர் சென்றார் எனவே அந்த அரசன் அவர் மேல் மிகுந்த மரியாதையை கொண்டிருந்தார் பிறகு பாப்பரசர் இவரை ரோமைக்கு அழைத்தார் பல்வேறு மக்களுக்கு இவர் பாவ சங்கிர்த்தனம் கொடுத்து அவர்களையெல்லாம் மனம் திரும்புவதற்கான ஒரு பணியை கொடுத்தார் பிறகு ரோமையில் இருக்கக்கூடிய வத்திகான் நூலகத்திலே பாப்பரசர்களுடைய எல்லா உரைகளையும் செயல்பாடுகளையும் ஆவணமாக்குகின்ற அந்த ஒரு பணியை மேற்றுக்கொண்டார் இறுதியாக தனது எண்பத்தி ஓராம் வயதிலே மீண்டுமாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவர் மீண்டும் தன்னுடைய பணியை செய்வதற்கு குறிப்பாக இது போன்ற மக்களுக்கு போதிப்பதற்கும் மக்களை மனமாற்றி கொண்டு வருவதற்குமான பணியை தருமாறு கேட்டுக்கொண்டார் எண்பத்தி ஓராம் வயதிலே அவர் அதை ஆரம்பித்து நூறாவது வயதிலே வெற்றியாக முடித்து அவர் உயிர் துறந்தார் அன்புக்குரியவர்களே இந்த புனிதர் நமக்கு காட்டுகின்ற மேலான ஒரு பாடம் எவ்வளவுதான் நம் அறிவில் அதிகம் வளர வளர நம்முடைய பக்தி விசுவாசமும் அதைவிட அதிகமாக வளர வேண்டும் சில நேரங்களிலே பக்தி அதிகமாக போய்விட்டால் நம்முடைய புத்தி இல்லாமல் போயக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஆபத்து உண்டு அந்த ஒரு ஆபத்திலிருந்து நாம் விடுபட்டு அறிவிலேயும் விசுவாசத்திலேயும் இணைந்து வளர இந்த புனித நமக்காக செபிப்பாராக நன்றி மரியே வாழ்க